தமிழ் பாப்பகுட்டியின் சார்பில் மாணவர்கள் எழுச்சி தமிழ் மாநாடு விடுதலை தமிழ் கையெழுத்து தொடக்க விழா என்ற வகையில் இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மேலாளர் துணை நிலை தமிழ் கழகம் தஞ்சாவூர் ஒருங்கிணைப்பாளர் உலக தமிழர் காப்பு கூட்டியம் என்ற வகையில் பொறுப்பேற்று இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை என்ற மரியாதைக்கு முனைவர் சி சுப்பிரமணியம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து இங்கே வாழ்க்கை உடைய அமர்ந்திருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினரும் தஞ்சை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு பெரிய நண்பர் சகோதரர் திரு நீலரங்கம் தஞ்சை மாநகரத்துக்குரிய பணத்திற்குரிய மேனேஜர் அன்பு பெரிய சன் ராஜேந்திரன் அவர்கள் சன் ராமநாதன் மணிக்கும் சன் ராமநாதன் அவர்கள் மற்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இங்கு வாழ்க்கையை வழங்கியிருக்கிற அன்புக்கிடையே திரு மருத்துவர் ராஜீவ் வைத்தியர் அவர்கள் கோவா தமிழ் சங்கத்துடைய தலைவர் அன்புக்கிடையே சொல்ற பழனிசாமி அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய துணைத் தலைவர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் முனைவர் புனிதா கணேஷ் அவர்கள் முனைவர் கி பெரியசாமி அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் முனைவர் திரு திருவள்ளுவர் அவர்கள் மற்றும் இங்கே நண்பர்களை ஆற்றிருக்கக்கூடிய தமிழ் காப்பு கூட்டியத்தினுடைய கோவில் தலைவர் திரு அப்பா அவர்கள் மற்றும் அணியிருக்கின்ற பதிவாளர்கள் இது தமிழ் பல்கலைக்கழகத்தை வடிவமைத்து வரக்கூடிய பேராசிரியர்கள் மக்களே பணியாளர்களே மற்றும் வருகின்றிருக்கின்ற மாணவ சங்கங்களே பெற்றோர்களே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல்வரின் வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் குறித்தாக கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வுகளின் காலையிலே நான் கலந்து வந்து துவக்கி வைப்பதாக இருந்தது. சூழலின் காரணமாக நிறைவுள்ள நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எல்லாம் சந்தித்ததும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புக்கு நான் தளபதி அவர்களுக்கு நேரத்திலேயே நெஞ்சங்களிலிருந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் குறிச்சாட்டில் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உலக தமிழ் காப்பு போட்டியை நிகழ்ச்சி இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே அதுவும் தஞ்சாவூரில் அமைந்திருக்கிற இந்த தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் எல்லாம் சந்திப்பிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எங்கள் வாழ்வு எங்கள் வாழ் மங்காத தமிழர்கள் சங்கையினரை எங்களுக்கு இவரை இன்பம் அடைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாந்திருக்கிறேன் என் பார்வையாளர்கள் நிகழ்ச்சி வரையிலே கேட்க உலக தமிழ் காப்பு கொட்டையின் வாயிலாக கூட்டப்பட்டுள்ள நடத்தி நிறைவடைந்து கொண்டிருக்கிற இந்த சிறந்த வாய்ந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல நம்முடைய அரசின் சார்பில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். மாநாட்டின் தொடர்பான நிகழ்ச்சியில் இன்றைக்கு இங்கே எனக்கு முன்னால் பல்வேறு தமிழ் புலவர்கள் முனைவர்கள் தமிழ் ஆளுநர்கள் தான் இங்கே உரையாற்றி மட்டுமில்லை மாணவ செல்வங்களும் கலந்து வந்து சிறப்பாக உரையாற்றினார்கள் பங்கு பெற்றார்கள் என்கிற செய்தி கேட்டு நான் கூட நம்முடைய தாய்மொழி மெல்ல மெல்ல நம்மை விட்டு விளைந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் மறைந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். இல்லை இல்லை நிச்சயமாக அந்த சூழ்நிலை இல்லை. நிச்சயம் இந்த தமிழ் நம்முடைய தாய்மொழி என்றைக்கும் அறியாத என்ற ஒரு சூழ்நிலை எண்ணம் எண்ணுகிற வகையில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல நம்முடைய
அதேபோல தமிழ்நாடு முழுவதும் உள்ள 6,812 அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில்
உள்ள தமிழ் மன்றத்தை மேம்படுத்தி தமிழ் மொழியின் தொன்மையை அறியவும் இலக்கண இலக்கியங்களையும் இலக்கியங்கள் மீது மற்றும் ஆர்வம் ஏற்படும் வகையில் தமிழக சொல்லாட்டை தமிழர்கள் தமிழ் அறிஞர்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுக்கு 3 தமிழ் பொருள் நடத்துகிற ஒவ்வொரு தொழிலையும் 9000 மொத்தம் 5,60,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் பொருள் வழியாக சுமார் 3,00,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கல்லூரி மாணவர்களையே தமிழ் மொழியின் மீது ஆர்வத்தை அதிகரிக்க தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கல்வி அறிவியல் கல்லூரி பொறியியல் மருத்துவக் கல்லூரியில் தெரிவு செய்யப்பட்ட கல்லூரியில் 100 மாணவர்கள் தமிழ் மன்றங்கள் அமைத்து மாணவர்களிடையே தமிழ் சார்ந்த போட்டியை நடத்த ஒரு கல்லூரிக்கு ரூபாய் 5,00,000 100 கல்லூரிக்கு வைப்பு தொகையாக ரூபாய் 5,00,000,000 வழங்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கான மொழியாக உலகில் குரல்படுத்த அதற்கான முயற்சிகள் எடுத்து வந்தவர் மக்கள் தலைவர் என்று நீங்கள் அறிகிறீர்கள். அவர் அமகாண்ட விழாவை கொண்டாட இந்த தருணத்தில் தமிழை சட்ட ஆட்சி மொழியாக அவரது கனவை கனவாகும் அனைத்து மக்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் சென்றடையும் என்ற நோக்கத்தோடும் மாநில சட்ட ஆட்சி மொழி அனைத்து மூலமாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிகளை மொழிபெயர்த்து அவற்றுக்கு அவற்றை பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முத்தமிழ் கலைஞர்கள் வெளியிடத்தும் அந்த மாணவர்கள் கலைஞர்களை வெளியிடத்தும் அந்த மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்பணிக்காக மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்திற்கு முதற்கட்டமாக 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையம் கொண்டாடி இந்த நேரம் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கொள்கிறேன். எதிர்த்து தலைவர் உயிரியை நோக்கத்தோடு செயல்பட வரும் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக அரசு அலுவலர்கள் ஆட்சி நடத்தின செயல்பாடுகளை உறுதி செய்யணுமாக ஆய்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலான அலுவலர்கள் 85 விழுக்காடு ஆட்சி நடத்தினர் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக அரசு அலுவலர்கள் ஆய்வு அமைப்போடு வங்கி நிறைவு பெயர்பாடுகளை தமிழ் நிறுவனமான ஆய்வு செய்யப்படுகிறது. தமிழ் பெயர் வைப்பதற்கு நிறுவனங்கள் நடைபெறுகின்ற பெயர் வைக்காத நிறுவனங்கள் கடை செய்து நடவடிக்கை எடுக்க அதிகாரம் தொழிலாளர்களும் திறன் கண்டாட்டத்தையும் உள்ளது. அவர்களோடு நாங்கள் பேசி செய்கிறோம். மேலும் விரைவாக மாணவர்கள் தொழிலாளர்களுடன் நாங்கள் இணைந்து மேலும் அதற்கான நடவடிக்கையை எதிர்பார்க்கப்பட்டு தற்போதுள்ள நடைமுறைகளை தமிழில் பெயர் வைக்கப்படாத நிறுவனங்கள் கடைகளில் இருக்கப்பட்டுள்ள அபராதத்தை ரூபாய் 50,00,000 ரூபாய் 2,000 உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி அது அடிப்படையில் அரசு அதை தீர்ப்பு வைக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்ட வணிகர் சங்கம் சார்பில் தமிழில் பெயர் பணியில் வைக்கிற அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உறுதி எடுத்துள்ளனர். வணிக நிறுவனங்களில் வழங்கப்படும் ரத்து சீட்டுகள் தமிழ் லட்சத்தில் வழங்கப்படும் குடியிருப்பு அடுத்த அதாவது அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கு ஆங்காங்கு உருவாக்கக்கூடிய நேரத்தை இன்றைக்கு குடியிருப்பு அடுக்ககங்கள் மற்றும் வணிக வளாகங்களும் தமிழில் பயிற்சிகளை ஊக்குவிக்கப்படும் வழிமுறைகள் உருவாக்கப்படும் என தமிழ் அரசுகளை வணிக நிறுவனம் போது அறிவிக்கப்பட்டுள்ளதை இந்த துறை இன்றைக்கு அதற்குரிய நடவடிக்கை எதையும் செயல்படுகிறது. வணிக நிறுவனம் குடியிருப்பு அடுத்தவர்கள் வணிக வளாக அறிவிப்பு தமிழ் பயிற்சி சூட்டியதும் ஊக்குவிக்கும் வண்ணம் பரிசு வழங்கப்படும் தேர்வாக அனைத்து மாவட்டங்களுக்கும் விவரங்கள் செயலாக்கப்பட்டு உலக தமிழ் காப்பு போட்டியில் மாணவர்கள் ஒத்துழைப்பு 38 மாவட்டங்களில் தூய தமிழ் சொற்களை கொண்ட பெயருடைய வணிக நிறுவனம் குடியிருப்பு அடுத்தவர்கள் மற்றும் வணிகவளாக அறிவிப்பின் விவரங்களை சான்றோர் விவரங்களை சான்றாக கம்பரக்கூடியவர்களுக்கு மாணவர்களாக நம்பிக்கை மனிதர்களாகும் என பிறமொழி சொல் களப்பில்லாமல் தூய தமிழ் விஷயங்களை வைத்துள்ள விவரங்களை தமிழ் நிறுவனத்துறை இயக்குநர் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போல இந்து தமிழ் எதிர்ப்பு தமிழ் எப்பொழுதும் இந்த சீரிய நோக்கத்தை செயல்படுத்துகிறோம். தமிழ் மொழியின் பெருமையை நிலைநாட்டவும் தரணியிலும் செல்வழியான தமிழ் மொழியின் பெருமிதத்தை பறைசாற்றமான மாணவ செல்வந்தாய் இவருடைய தமிழ் எழுச்சி என்பதை இந்த மாநாடு முக்கியமாக உணர்ந்திருக்கிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே இந்த மாநாட்டினுடைய நிகழ்வு வெற்றியிலே இந்த தீர்மானங்கள் வெற்றியிலே எனவே தொடர்ந்து இந்த தமிழ்